சிம்மக்குரலோன் அவருக்கு மைக்கே தேவையில்லை. நமது அகிம்சை நிறுவனர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களை வருக வருக வென்று வரவேற்கின்றேன். இனியவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மிகச் சிறப்பாக இன்றைய விழாவிற்கு ஒருங்கிணைந்த வட ஆற்காடு மாவட்டத்தினுடைய தொன்மையான சமண தடயங்களை போற்றி பாதுகாக்கிற முயற்சியோடு மாநகர் வேலூரிலே அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பினுடைய நிர்வாகிகளாக பல்லாண்டுகளாக கூணம்பாடி கிராமத்திலே ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மனிதராக தன்னுடைய இருப்பை சமகால சமணர்களுக்கு அறிவிக்காமல் இயல்போடு வாழ்ந்து மறைந்திட்ட அந்த உத்தமர் ஜின்னாத நயனாருடைய வாரிசுகளாக இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய போற்றுதலுக்குரிய சகோதரர்கள் ஜம்பு உள்ளிட்ட வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் முதலில் சொல்ல வேண்டிய வார்த்தையை தவறிவிட்டேன். இயல்பாக பேசுகிற தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுகளுக்கு இந்த அருகர் பாதுகாப்பு திருமணிகள் பாதுகாப்பு குழுவினுடைய முயற்சிகளுக்கு தன்னுடைய பங்களிப்பை தளராமல் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நிகழ்விலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும், ஊக்குவிக்கிற முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற நோக்கோடு இங்கு வருகை தந்து ஒரு மனிதர்களுக்கு மத்தியிலே நானும் இயல்பானவன் தான் என்கிற அந்த சிந்தையோடு அருமையாக தொடர்ந்து நம்முடைய உரையினை நிகழ்த்தி இருக்கிற நம்முடைய வணக்கத்திற்கும் பொருளுக்குரிய சர்வஜனாலய பரிபாலகரை வணங்கி மகிழ்கின்றேன். அற்புதமாக இந்த உரையினுடைய பார்வையாளர்களாக இங்கே வருகை தந்திருக்கிற பல கிலோமீட்டர்கள் அப்பாலே பிரயாணம் செய்து அக்கா வீட்டில் கல்யாணம் நிலம் மாமா வீட்டில் கல்யாணம் நிலம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி பரவாயில்ல சாயங்காலம் பார்த்துக்கலாம் ரிசப்ஷன்ல இல்ல நாளைக்கு போய்க்கலாம் ஏதாவது சொல்லிக்கலாம் என்கிற சில காரணங்களை எல்லாம் கூட சம சாலிஜாப்புகளாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து வருவது என்கிற ஒரு நிலையோடு வந்து கொண்டிருக்கிற உங்களையும் குறிப்பாக இந்த கிராமத்து பெரியவர்களையும் இந்த நேரத்தில் நான் இந்த பணியோடு வளர்ந்து கொண்டேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது. அவங்க சிறப்பான முறையில இயங்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அம்மா அவங்களோட பேரை அபிஷேக் வந்தார்னு நினைக்கிறேன். தமிழ்ச்செல்வி அம்மா வெளியில போயிட்டாங்களாங்க. ஆமா எங்க போயிருக்காங்க பரவாயில்ல. அந்த அம்மா பார்த்துக்கிறதுனால இந்த கோயில் இருக்கு பரவாயில்ல. அது ஒரு சிறப்பான விஷயம். பல இடங்களில் இந்த மாதிரியான ஒரு அருக ஆலயங்களை மீட்டு உருவாக்குற பணியில் இருந்தவங்க நம்ம சின்னப்பா நயினார் கல்ல குளத்தூர் பல ஊர்களில் அந்த வேலையை செஞ்சாங்க. இந்த ஊர்லையும் அவருடைய பெரும் முயற்சி தான் வந்து பேர் என்னன்னோ இருக்கு டால்மியா அப்பா. அதுல அவங்களோட துணையோட நம்முடைய வேலூர் சமண பேரவை அந்த அங்க இருக்கக்கூடிய அமைப்புக்கு எல்லாருடையும் ரொம்ப க்ளோஸா பழகிடுவாங்க. அதனால ஒரு ஆர்டரா அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க சொன்னதுடைய ஒரு விஷயம் நம்முடைய வணக்கத்திற்குரிய குமார்லால் அண்ணன் பேர் தான் நடப்பது தம்பிகள் தவிர்க்கப்படுகிறார்கள் இல்ல குமார்லால். அதனால அவங்க 20 லட்சம் ரூபாயில அங்க ஒரு அற்புதமான இடத்தை வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் ஒரு சிறப்பானது. வள்ளி மலையில ஏன்னா இந்த மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பான இடம் மட்டுமே இல்ல ஒட்டுமொத்தமா அது என்ன சொல்லணும் தென்னிந்தியாவினுடைய ஒரு சமேத சிகரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான மலை பள்ளி மலைதான். பின்னாலே வள்ளிய இணைச்சு அது வள்ளி மலையா மாறி போயிடுச்சு. அங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போறது அல்லது ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவசியம் பார்த்தாக வேண்டிய ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துல இவங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இடம் எப்பயோ உருவாக்கி இருக்கிறது ரொம்ப உள்ளபடியாக பாராட்டுவதற்குரிய விஷயம். கருவிகள்லாம் இல்லாத காலத்துல எல்லாரும் இணக்கமா இருந்தோம். கருவிகள் இன்னைக்கு நிறைய இருக்கு நம்ம ஆனாலும் எல்லாருமே விலகி போயிட்டோம் தகவல் தொடர்புங்கிற ஒரு அருமையான கருத்தை நம்முடைய மதாதிபதிகள் மிக சிறப்பா சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப சீர்தூக்கி சிந்திக்க வேண்டிய விஷயம். ராமனும் லக்ஷ்மணனும் ஜெயினத்துக்கு சம்பந்தமானவங்க தான் அப்படிங்கறதோட கருத்துக்களையும் மிக அருமையா பகிர்ந்து இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாததும் கிடையாது. நீங்க உட்கார்ந்துருந்தீங்க எனக்கு என்ன நான் சேர்ல உட்காந்துருக்கேன். என்னை விட நிறைய விஷயங்கள் உங்களால பேச முடியும். காலத்தினுடைய அருமைகிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தோட நம்ம சிம்பிளா முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற மாதிரி நிறைய தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க எத்தனை மாவட்டங்கள் இப்ப இருக்குன்னா 38 மாவட்டங்கள். அது ஒரு காலத்துல 14 இருந்தது. இன்னொரு 2-3 மாவட்டங்கள் சீக்கிரம் பிரிச்சிருவாங்க. அதே சட்டம் 43-42 வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா வருவாய் மாவட்டங்கள்லயும் அது நம்ம நீலகிரி மாவட்டம் தவிர்த்து சமணத்தினுடைய எச்சங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. இப்ப நமக்கே மகாணிப்பட்டி எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்திற்கும் வேலூருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஊர் தான். ஆனாலும் இந்த வழியா நான் நிறைய தடவை போயிருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல ஈராளச்சேரி ஒரு அற்புதமான அருக தடயம் இருக்கு. ஆனா உள்ள வர்றதுக்கு நேரம் இல்லை அல்லது அது எங்க இருக்குன்னு தெரியல அங்க இருக்கா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால என்னன்னா
இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேரு வருஷத்துல ஒரே ஒரு முறை வருஷத்துல குடும்பத்தோட ஒரு ரெண்டு நாட்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சமண தடயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 480 கூடுதலா இருக்கு. அதை எல்லாருமா வருஷத்துல ஒரு 2 ஸ்பெண்ட் பண்ணி போய் பார்த்துட்டோம்னா இந்த ஊர்க்காரங்களுக்கும் இது புரிய ஆரம்பிச்சோம். அப்போ இது அங்கங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஓஹோ இது இப்ப இந்த இங்க உங்க ஊர்ல ஏதோ ஒரு மகாவீர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 80% பேருக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த பெருமாள் கோயில சொல்லி அதுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங்ல ஒரு சின்னதா கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொன்னாதான் புரியும். மகாவீரர் இருக்காரா, ஜெயினர் இருக்கா, சமணம் இருக்கா, எங்க ஊர்ல இல்லையா, நான் மாகாணிப்பட்டு தான், ஏன்டா சொல்றீங்க, என்னங்க நீங்க, கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது குறித்தான புரிதல் இல்லை. அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டும் அது ஏதோ டால்மியாட்டா, அது ராஜ்குமார், ரஞ்சனா, பால்கி, பாக்கிவால், பாக்கிவால்னு இருக்கு. அப்ப அதையும் முழுசா படிக்கிற அளவுக்கு இல்ல. போக்கிவால் வாக்கிவால்னா அவங்க யாரோ வடதேசத்துக்காரங்க போல இருக்கு, அவங்களுக்கான சாமி போல இருக்குங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை தான் மிஞ்சியில கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம எதுவும் அவங்க பேருக்கு கிரிட்டிசைஸ் பண்ணல, சொல்றேன். அதாவது வந்து இது தமிழர்களுக்கு உரிமையான ஒரு சிற்பம் இல்ல அப்படிங்கறதுல நல்லா படிச்சவங்க அதை இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரோ ஒரு கொடுத்தவரும் மகாராஷ்டிரால இருந்து கொடுத்திருக்காங்க, நல்ல உதவி, அவங்களை நம்ம நன்றியோட நினைவு கொள்றோம். அவங்களே இல்லைன்னா அந்த பில்டிங் ரிலீஸ் ஆகியிருக்காது. ஆனாலும் தமிழர்களுடைய வருகைங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருந்தா இது சமணர்களுக்குரியது, தமிழ்நாட்டுல சமணர்கள் வாழ்றாங்கன்றது தெரியும். அப்போ ஊர்க்காரங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 4 பேர் வந்துகிட்டே இருக்காங்கன்னா இப்ப இதுவரைக்கும் யாருமே வரல. இந்த முதன் முதலான இந்த வேலையை ரிஷி டீம்ல இருக்கக்கூடியவங்க தான் செஞ்சிருக்கீங்க. நான் தனியா ரிஷியை மட்டும் சொல்லல, செல்வராஜ், அண்ணன் ராஜேந்திரன், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம துரைராஜ், இப்படி எல்லாரும் இப்ப இந்த முயற்சியை எடுக்காம விட்டு இருந்தா என்ன இருக்கும், இந்த கோயில் அப்படியேதான் இருக்கும். இன்னும் ஒரு 5-6 அந்த தமிழ்ச்செல்வி அம்மா கூட முயற்சி எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா இது அப்பப்ப வாரந்தோறும் யாரோ ஒருத்தவங்க வந்து போனா இது சமணர்களுக்குரியது, உண்மையிலேயே அவங்க ஒரு வழிபாட்டுக்குரிய நிலையில இருக்காங்க அப்படிங்கறதும். இன்னைய தினத்துல நம்மளுடைய கோயில் உபாத்தியாய கீழ்வெளிவனம் ரொம்ப அருமையான அந்த மந்திரங்களோட சொல்லும் போது இன்னும் பல பேருக்கு வீட்டுல இருந்தவங்களை கூட வெளியில வந்து நின்னாங்க, என்னப்பா அது என்னமோ மந்திரங்கள் இருக்கு. நான் கூட அதுக்கு கொஞ்சம் எதிரான நிலையில இருக்கிற ஆள் தான், இருந்தாலும் அத ஒருத்தவங்களை இருக்கக்கூடிய நிலையில மாற்று விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல இது உரியது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியா நாம செய்ய வேண்டியது இதுதான். வருஷத்துக்கு ஒரு 2 நாள் தமிழ்நாடு முழுக்க 38 வருவாய் மாவட்டங்கள்ல நீலகிரி மாவட்டம் ஒன்னே ஒண்ணு தவிர்த்து 37 வருவாய் மாவட்டங்கள்லயும் 480 கூடுதலாக இருந்துகிட்டு இருக்கிற இந்த சமண தடயங்களை நான் என்னோட குடும்பத்தோட சேர்ந்து வருஷத்துல 2 இல்ல ரொம்ப முடியல ஒரே ஒரு நாளாச்சும் நான் கண்டிப்பா போய் பார்ப்பேன் அப்படிங்கறத எல்லாருமா ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல இறங்கினாலே மகாணிப்பட்டு மகாவீரர் தெரியுமா அப்படின்னா வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு அவங்களோட வண்டியிலேயே கூட கூட்டிட்டு வந்துருவாங்க. உட்கார்ந்துருக்காங்க நிறைய அம்மாக்கள், நிறைய பேருக்கு உள்ளபடி அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். ஆனா அவங்க எல்லாம் யாராவது இதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா தெரியலங்க, அது ஏதோ ஒரு சாமி அமலகட்ட சாமி மாதிரி இருக்கு அதான் எங்களுக்கு தெரியும், யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க கட்டினாங்க அதுக்கு பேரு ஒரு பயிலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து. இங்க சமணர்கள் கூட இல்லாததுனால வெள்ளாயம் வெள்ளாயம் அந்த மாதிரியான விஷயமும் புரியாது. அதனால இது மட்டும் தான் மனசுல வச்சுக்கணும். காலத்தினுடைய அருமை கருதி மிகச்சிறப்பாக பேசுகிற நம்முடைய வணக்கத்துக்குரிய விழுக்கும் ஜீவர்கள் ஐயா இருக்காங்க. மிக சிறப்பாக அரசர் பொழிவு வழங்கிய பேரணி ஸ்ரீதரன் அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி.